Hi friends, welcome to Kitchen Whistle. In this video, ரொம்ப டேஸ்டியான சைவ ஈரல் குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். பச்சை பயறு ஒரு 150 கிராம் அல்லது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நைட் ஊற வச்சீங்கன்னா காலையில குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பச்சை பயறுல இருந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிருக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம பச்சை பயிரை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி தட்டில் வச்சு பச்சை பயிரை வேக வைக்க முடியாது, உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பச்சை பயிரை இட்லி தட்டில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 குக்கருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம இட்லி தட்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருக்குது அப்படின்னா 15 நிமிஷம் ஆவியில் பச்சை பயிர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை திறந்துக்கோங்க. பாருங்க பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து மேலே கொஞ்சமா தெளிச்சுட்டு நம்ம பச்சை பயிரை இட்லி தட்டுல இருந்து எடுத்துடலாம். பச்சை பயிர் இட்லி அல்லது சைவ ஈரல் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக்சி ஜார்ல ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் 100 கிராம் அளவுக்கு அல்லது 1/4 கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைவ ஈரல் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கிராம்பு வந்து ஒரு 4 எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பவுடரை 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா திறந்து வச்சு வேக வச்சுக்கலாம். சைவ ஈரல் நல்லா ஆறிடுச்சு, நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சதையும் நம்ம ஈரலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய சைவ ஈரலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் புளியோட பச்சை வாசம்லாம் போகும். உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயில் குழம்புலேருந்து பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான சைவ ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட் சேம் நீங்கள் ஈரல் குழம்பு வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு இது கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சைவ ஈரல் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் விசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video, friends.